ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். அந்த நேற்று நம்ம கலைமகள் ட்ரை பண்ணோம், அந்த இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அதிக பேர் கிட்ட ஒரு ரூட்டு, அதை அதிக பேர் இந்த பசும் சஜஸும் பண்ணீங்க. வேறு எந்த ரூட்டில் நம்மளுடைய கோயம்புத்தூர் டு திருப்பூர் வயா அவினாசி ரூட்டு, அதில் எந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போது கொஞ்சம் சில நாளாகவே ஒரு 1 மந்த்தாகவே இந்த பஸ்ஸை கேட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஸ்ஸு அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அதனால் கேட்டு இயர்லி மார்னிங் சிங்கிளே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி செகண்ட் டே, நம்ம நேற்று கலைமகள் ஃபஸ்ட்டே அதிலே ஃபுல் ஒரு நாள் அதே ஜேர்னி ஓடிடுச்சு. இன்றைக்கி 2வது நாள் ஃபஸ்ட்டு வண்டியே நம்மளுடைய ஏபிசி பஸ் ரீஸ் தான் இன்னைக்கு நம்ம போகுது கோயம்புத்தூர் டு திருப்பூர். இப்போ டைம் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 6:20 இந்த பஸ்ஸும் வந்துருச்சு. கரெக்டாக 6:30 உள்ள எட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:36 இப்போ சிங்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து. அண்டு கேபின்றதெல்லாம் வீடியோலாம் பர்மிஷன்லாம் கேட்டேன், டிரைவர் என்ன கேட்டீங்க, சரி கண்டக்டர்லாம் கேட்டு நான் ஃபஸ்ட் சீட்டில் பார்த்து வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னா நம்ம வந்து கேட்குறாங்கன்னு சொன்னேன். அவரும் செக்ஷன் மூலமாக மார்னிங் செக்ஷன் மூலமாக சரின்னு சொல்லிட்டாரு. நான் காலையில் எனக்கு டென்ஷன் ஆகுன்னு நினச்சேன். ஆனால் அதுவும் இல்லாமல் சரி ஓகே செக்ஷன் மூலமாக ஒன்றும் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் லோடாவார் நார்மலாக போகும் நல்லா கேட்டோன்னே செக்ஷன் மூலமாக சொல்லிட்டுருக்காங்க. நேரத்தில் நம்ம டிரைவரானாக்கும் கண்டக்டராகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இண்டோ லைட்டிங், எக்ஸ்ட்ரா லைட்டிங் மீன்ஸ் இந்த கலர் லைட்டில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப நார்மலாக இருந்தாவே இந்த காலேஜ் பஸ் ஃபேன்ஸ் அவங்களாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி செம்மா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுமா அதெல்லாம் சொன்னார் ஒருத்தர், உங்களோட ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர். அதெல்லாம் செம்மையாக இருக்கும் ப்ரோ, ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் ட்ரை பண்ண போகிறோம். வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2015 BS3 மாடல். சக்தி கோச்சில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தரமாக இருக்குது, ஏன்னா செம்மையாக இருக்கும் லுக் வைஸும் சரி, அந்த பாடி பெயிண்டிங் உள்ள ஒரு இன்டீரியர் வெயிட்டிங்கும் சரி, இது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அதனால் தான் இந்த பஸ் சரி நம்ம சப்போவையும் கேட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் ட்ரை பண்ணிடலாம். சரி திருப்பூர் போயிட்டு நம்ம கேட்ட இன்னொரு சப்போவில் பஸ் இருக்குது, கண்டிப்பாக அதுவும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி கேஸ், வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு செம்ம ஒரு எங்கேஜான ரூட்டாக தான் இருக்கும் ஏன்னா தெரியும். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பாசிங் ஆகும், தரமாக இருக்கும் நினைக்கிறேன். சரி கேஸ், வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு அடுத்த கேபின் என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
Thank you.
என்னென்ன மதியானம் வரையும் ஓட்டுவீங்க. அப்புறம் ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்குமா ரெண்டு நாள் ரெஸ்ட் கிடைக்குமா? ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. நம்ம ஒரு நாளைக்கு திருப்பூர் டு கோயம்புத்தூர் எத்தனை சிங்கிள் ஓட்டுறோம்? 8 சிங்கிள் பண்ணோம். காலை ஃபர்ஸ்ட் சிங்கிள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க? 4:35 இங்கே திருப்பூரில் ஃபர்ஸ்ட் தானே? ஓகே ஓகே. நைட்டு க்ளோசிங்னு 8 மணிக்கு நைட் க்ளோசிங் அண்ணா. அதனால ரெஸ்ட் டைம் என்ன சாப்பிடலாம் டைம் இருக்குமாண்ணா? வண்டி நல்லா இருக்கு நான் பார்க்கவே எல்லாம் வண்டி அதிக பேர் கேட்கறாங்க. ஓகே ஓகே. எந்த கோச்சு நான் பாடி கட்டிருந்தாங்க? சக்தி கோச்சன். உங்கள் வண்டியெலாம் ரொம்ப பிடிக்குமாண்ணே? நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? எவ்வளோ ஃபீல்டு வந்துருக்கும் அந்த காலத்துலலாம்? ஓஹோ சரிங்க. இதை டிரைவிங்லேயே இதாகிட்டீங்க. உங்களுக்கு யாரும் குருநாதன் என்ன இருக்காங்களாண்ணே? அப்பா தான். அப்பாவும் டிரைவருங்களாண்ணே? அவரு பிரைவேட் பஸ்ஸில் ஊற்றிருக்காராங்கண்ணா? ஓகே ஓகே. அப்படியே பழகி வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கில் உட்கார மாதிரி எப்படின்னு இருந்துச்சு? இவ்வளோ பேர் ஸ்டேரிங் கொடுத்தாங்க, எப்படின்னு இருந்துச்சு? நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்தங்காட்டிக்கு ஒரு சொல்ல முடியாது, ஒரு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக ஒரு எப்படி சொல்லுங்க. ஓ சரிங்கண்ணா. நம்ம அப்பா கிட்டேருந்து எந்த விஷயம்னா நம்ம நல்லா தான் கற்றுக்கிட்டோம் இந்த டிரைவிங் தொழிலில்? டிரைவிங் தொழிலில் பொறுமை. ஓகேண்ணா. எந்த ஒரு இதுவும் இல்லாமல்30 வருஷமா ஓகே ஓகேண்ணா. இந்த ரூட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பாஸ் ஆகும். இதை எப்படி நீங்களாம் மேனேஜ் பண்ணுறீங்க? மேனேஜ் இப்போ டிராஃபிக் டைம் சொல்லுங்க. ஓகே ஓகேண்ணா. காலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே ஓகே. நம்ம எந்த சிங்கிள் கொஞ்சம் டைம் இல்லாம சிங்கிள் டைம் நார்மலாக எல்லாம் இருக்கும். சாயங்காலம் ஒரு சிங்கிள் டைம் இல்லாமல் இருக்குங்க. டைம் இல்லாமல் இருக்கும். ரிஸ்க் எடுத்து ஓட்டும். மற்றபடி கொஞ்சம் நார்மலாக போயிட்டு. ஓகே ஓகே. வர காலேஜ் பசங்களை எந்த சிக்னல் கொஞ்சம் நல்லா லோட் ஆகும்? காலேஜ் சிக்னல் நல்லா லோட் ஆகும். காலையில் எதுவும் உங்களுக்கு காலேஜ் சீட் எதுவும் இருக்காது? காலேஜ் இல்லைங்க, நார்மல் லோட் ஆகிக்கும். நார்மல் லோட் ஆகிக்கும். ஓகே ஓகே. பசங்களாம் எப்படின்னா நம்ம நல்லா பேசுவாங்களா? நல்ல டைப்பு. ஓகே ஓகேண்ணா. வண்டிக்குனா என்ன ஃபங்க்ஷன் பஸ் டே இருந்தாலும் என்ன வைப்பாங்களேண்ணா பசங்க? ஓகே ஓகே. வைக்கிறதுல சரி சரி. நேரத்தில் ஓனர் சார் இருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 12 வருஷமா ஒரு கம்பெனி இருக்கீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியல எப்படி அப்படின்னு? ஓகே ஓகேண்ணா. நல்லா பழகுவார, ஒரு ஸ்ட்ரிக்டா அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், ஜாலியா இருப்பாரு.
நான் ஜாலியாக நம்புறேன். ஓஹோ ஓகே ஓகேண்ணா. அவர் நேம் என்னங்கண்ணா? சதீஷ்குமார். சரி ஓகே ஓகேண்ணா, ரொம்ப அருமையாக பேசுறீங்கண்ணா. மேமேலும் உங்கள் டிரைவர் தோழில் வாத்துக்கிறேன், ரொம்ப நன்றிண்ணா பேட்டி கொடுத்துட்டு. அண்ட் ஃபுல் கேபின் டேடி வீடியோ பார்த்துருவீங்க நம்புறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிரு. அண்ட் முக்கியமாக எனக்கு டிரைவரை நான் ரொம்ப பிடிச்சிரு. அதிகமாக நான் டிரைவரை நான் லைக் பண்ணேன். அவ்வளோ அழகாக தங்கமான மனுஷங்க, அவ்வளோ அழகாக பேசிட்டு வந்தார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாம் பற்றி சொன்னார். செம்ம ஜாலி டைப், செம ஒரு பர்சனுங்க, அதான் நான் சொல்லுவேன். காலங்காத்தாலே அன்றைக்கி ஃபஸ்ட் ட்ரிப்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, மைண்டே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் வரும். நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் டு திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டையும். அண்ட் இந்த அவினாசிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஈஸி ரைடருக்குள்ளே கொஞ்சம் காம்படிஷன் வந்துச்சு. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி மிஸ்லேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி மிஸ்லேருந்து திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரையும் அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா காந்திபுரம் பர்மிட் இல்லை, ஆனால் லக்ஷ்மி மிஸ்ஸும் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் டைமில் இந்த ஏபிசியோட டைமிங்கில் ஓட்டிங்கன்னு இருக்காங்க. அதனால் ஓட்டினாரு. அப்புறமா அண்ணா வேணாம் சரி மார்னிங்கே, ஏன் அவங்க கூட நம்ம பிரச்சனைக்கு போனோம், நம்ம நார்மலாக ஓட்டிக்கலாம். நான் அவினாசி பஸ் ஸ்டாண்ட் நார்மலாக வண்டி எடுத்து மூவ் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த நேரத்தில் நம்ம டிரைவர்னாக்கும் அந்த கண்டக்டர்னாக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கும். வேறு என்னென்ன பஸ்ஸில் இந்த ரூட்டில் வீடியோஸ் வேணால் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக 1 or 2 weeks வீடியோ பண்ணிடுறேன். அண்ட் இப்போ போகும்போது அவினாசி வழி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லட வழியில் ஒரு வீடியோ வரப்போதும். அது நம்மளோட பிங்க் குயினில், அது எந்த கம்பெனி எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வீடியோஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு வீடியோஸ் வரும், நாளைக்கு இல்லை செவ்வாய்க்கு மேலே நம்ம அந்த வீடியோஸ் போகிற பல்லட ரூட்டு. அந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிகிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் டாட்டா பை பை. அண்ட் கௌதம் ஒரு ஷேர் வித் ஜிஆர்வி. டாட்டா பை பை பை.